திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கூட்டுறவு வங்கியில் போலியான நகைகளை அடமானம் வைத்து சுமார் 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அதிமுக நகர செயலாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததும் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக அறிவித்தது. அதன்படி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் பல கூட்டுறவு வங்கிகளில் போலியான நகைகளை வைத்து மோசடி செய்திருப்பது அம்பலமானது. இதனால் அடமானம் வைக்கப்பட்ட நகைகளின் தரம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட சிறப்பு குழு மாநிலம் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டது. அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கூட்டுறவு நகர வங்கியில் ஆய்வு செய்த போது 8.4 கிலோ போலி நகைகளை வைத்து சுமார் 2.39 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்தது தெரியவந்தது. வங்கியின் நிர்வாக தலைவரும் ஆரணி நகர அதிமுக செயலாளருமான அசோக்குமார் தலைமையில் வங்கியில் பணிபுரியும் உறவை மேலாளர் லிங்கப்பா, காசாளர் ஜெகதீசன், நகை மதிப்பீட்டாளர் மோகன் ஆகியோர் கூட்டாக இந்த மோசடியை அரங்கேற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் 4 பேரும் தற்காலிக பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் 4 பேர் மீது செய்யாத துணை பதிவாளர் கமலக்கண்ணன் சென்னையில் உள்ள வணிக குற்றப்பிரிவு புலனாய்வு பிரிவில் கடந்த அக்டோபர் மாதம் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் அதிமுக பிரமுகர் அசோக்குமார் உள்ளிட்ட 4 பேரையும் கைது செய்தனர். 4 பேரும் திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனா்.